Hi, in this video, we will talk about straight line kitchen. Straight line kitchen, na enna, straight line kitchen, namma enga use pannala, adoda positive enna, adoda negative enna, endha situation la idu romba useful ah irukum, endha situation la idu indha mari straight layouts namma thavirikkalam, idella indha video la namma discuss pannalam. Poduva kitchen layout vandu mottham 6 type irukku. ஒவ்வொரு டைப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரைட் லைன் கிச்சன் பத்தி மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த போட்டோல பார்க்கறது தான் ஒன் வால் லேஅவுட். ஒரு வால்லயே நம்ம 5 ஜோனியையும் இம்ப்ளிமென்ட் பண்ணிறது. இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் கன்சூமபிள் ஜோன், கன்சூமபிள் ஜோன், கிளீனிங் ஜோன், preparation zone and cooking zone. இந்த மாதிரி 5 ஜோனையும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்லயே நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணிறோம். சோ முன்னாடி பார்த்த பிக்சரோட பிளான் தான் இந்த டிராயிங். இந்த டிராயிங்ல இது எலிவேஷன் போஷன், இது டாப் வியூ. சோ இப்போ இந்த எலிவேஷன் போஷன்ல நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க வந்து அவங்க நான் கன்சூமபிள் ஐட்டம், அதாவது குக்கர் அந்த மாதிரி வெசல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் இங்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஃபிரிட்ஜ் consumable items la inge vekkiranga inge cleaning portion, preparation portion and cooking portion. So indha mari 5 zone ya implement panni ore straight line le use pandranga. So indha mari plan da straight line kitchen. So indha straight line kitchen vande maximum studio apartment la da use pannuvanga. இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே லிவிங் ரூம் இருக்குது. இங்கே இந்த பக்கம் வந்து அவங்க மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இங்கே அவங்க வந்து பெட்ரூம் இருக்குது, இங்கே மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ பார்க்குற பிக்சர் வந்து லாஃப்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லேயும் இந்த ஒன் வால் லேஅவுட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கேசஸில் தான் இது மேக்ஸிமம் இந்த டைப் ஆஃப் லேஅவுட் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கேனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கிறாங்க, மேக்ஸிமம் குக்கிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி லேஅவுட்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டைப் ஆஃப் லேஅவுட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சிம்பிள் டிசைனாக இருக்கிறதுனால இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ நான் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அதை ரீமாடலிங் பண்ணுறீங்க, திருப்பியும் ரெனோவேஷன் பண்ணுறீங்கன்னா கூட இது வந்து இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோர் ஏரியா வந்து அவ்வளோவா கன்சியூம் ஆகாது. ஒரு மினிமல் டிசைன் இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளோர் ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணாது. ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். மூணாவது பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு காம்பேக்ட் டிசைனாக இருக்கும், ரொம்ப ஒரு மினிமல் டிசைனாக நல்லாயிருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவுக்கும் இது நல்லாயிருக்கும். ஒரு காம்பேக்டாக இருக்கும்போது நம்ம எல்லா ஜோனையும் ஈஸியாக அசஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இப்போ இதோட நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்டே தான் சில இடத்துல நெகட்டிவாக நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து ஸ்பேஸ் இஸ் லிமிட்டட். ஸோ நமக்கு ஸ்டோரேஜோ கவுண்டர் டாப் ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ரொம்ப அதுக்காக ரொம்ப லென்த்தாக நம்ம இந்த டைப் ஆஃப் லேஅவுட்ஸை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோன்னா ஜோன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸாக போயிடும். ஸோ நமக்கு ஜோன்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் இஸ் லிமிட்டட். ஸோ இந்த மாதிரி மாடலில் இதுதான் மெயின் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபைனல் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஅவுட்ஸ் வந்து ஒரு பேச்சுலர் இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறாங்க, அவ்வளோ குக்கிங் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ் இல்லை, ரொம்ப கன்ஸ்ட்ரெயினான ஒரு ஸ்பேஸில் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த இந்த மாதிரி பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் லேஅவுட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம ஒரு மினிமம் எல் ஷேப் லேஅவுட்ஸுக்கு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்தர் வீடியோஸில் நம்ம மிச்ச டைப் ஆஃப் லேஅவுட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம்.
நாங்கள் இப்போ சென்னை சரௌண்டிங்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். உங்களுக்கு எதுவும் இன்டீரியர் நீட்ஸ் இருந்துச்சுன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.